சென்னையில் விசாரணை கைதி விக்னேஷ் மரணமடைந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு காவலர்களை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். சென்னை பட்டினப்பாக்கத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் சென்னை தலைமைச் செயலக காவல் நிலையில் வைத்து மர்மமான முறையில் மரணமடைந்தார். காவலர்களால் தாக்கப்பட்டதாலேயே விக்னேஷ் மரணமடைந்ததாகவும் இதனை மறைக்க போலீசார் 1 லட்சம் ரூபாய் பேரம் பேசியதாகவும் அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய காவலர்களை கைது செய்ய வேண்டுமென்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து வழக்கு விசாரணை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட காவலர்கள் சென்னை தலைமைச் செயலக காவல் நிலைய அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் உள்ளிட்டோரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் விக்னேஷ் மரணத்தில் குற்றம் சாட்டப்பட்ட காவலர்கள் 2 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். தலைமைச் செயலக காவல் நிலைய எழுத்தர் முனாஃப் மற்றும் காவலர் பவுன்ராஜ் ஆகியோரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.